வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்சு கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து காலிஃப்ளவர் வச்சு சூப்பரான ஒரு அட்டகாசமான காலிஃப்ளவர் புலாவ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது சேர்த்துக்கு தேவையான பொருளும் சேம் ரெண்டு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் வந்து காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது வந்து சின்ன சின்ன ஃப்ளாரட்ஸ், அதாவது பூ பூவாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ஏற்கனவே வந்து நான் சுடுதண்ணியும் உப்பு அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்க, இந்த புலாவ் செய்யறதுக்கு முன்னாடி வந்து நம்ம காலிஃப்ளவர் வந்து மேரினேட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த காலிஃப்ளவரில் வந்து அந்த ஃப்ளேவர்லாம் வந்து நல்லா இறங்கும். ஸோ அந்த மேரினேஷனுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவருக்கு வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. காலிஃப்ளவரில் வந்து அது எல்லாமே வந்து நல்லா ஈவனாக கோட் ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு காலிஃப்ளவரில் வந்து டேஸ்ட் இருக்கும், இல்லைனா அது தனியாக வந்து டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம காலிஃப்ளவர் புலாவ் வந்து குக்கரில் செய்ய போகிறோம், ஒரு ஒன் பாட் டிஷ்ஷாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நம்ம புலாவுக்கு நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். அடுத்ததாக இதுக்கு தேவையான ஹோல் கரம் மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பிரிஞ்சி, ஒரு இன்ச் சைஸ் அளவுக்கு வந்து பட்டை, அப்புறம் ஒரு ஸ்டார் அனீஸ், ரெண்டு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு ஜாதி பத்திரி, அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஹோல் கரம் மசாலாலாம் வந்து வதங்கும் போதே வந்து இது கூட வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து முழு மிளகும் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நல்லா எண்ணெயில் வந்து வறுத்துக்கலாம். நம்ம நல்ல மசாலாலாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நீட் வட்டத்தில் நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பிங்க் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக வந்து காரத்துக்கு வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து நீட் வட்டத்தில் நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்துட்டு வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து நீட் வட்டத்தில் நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ அதே டைமில் வந்து தக்காளியும் வந்து நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போயிடுச்சு, தக்காளியும் வந்து நல்லா ஓரளவுக்கு வெந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரும் தயிர் மிக்ஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இது காலிஃப்ளவர் வந்து நம்ம மேரினேஷனுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா மேரினேட் பண்ணி வைக்கணும். ஸோ அப்போ தான் அந்த ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கியிருக்கும். ஸோ 15 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா வந்து இது மாதிரி வந்து புலாவில் வந்து குக்கரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து ரைஸ் வந்து வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ அது சேர்த்துக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து ரெகுலர் ரைஸ் சாப்பாடு அரிசி தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஏதாவது ஒகேஷனுக்கு செய்கிறீங்கன்னா நீங்கள் வந்து லாங் கிரெயின் ரைஸ், பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ரெகுலராக சாப்பாடுக்கு லஞ்ச் பாக்ஸை லஞ்ச் ரெசிபியாக செய்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இது மாதிரி ரெகுலர் ரைஸே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே காலிஃப்ளவரில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ ரைஸ்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ரைஸ்க்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்குங்க. ஸோ நீங்கள் எந்த வெரைட்டி ரைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு உப்பு வந்து செக் பண்ணி பாருங்கள். உப்பு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கி அது மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு, மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம புலாவ் வந்து வெந்து ரெடி ஆகிற வரைக்கும் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ப்ரெஷர்லாம் வெந்துருச்சு, ப்ரெஷரும் இறங்கிருச்சு. இப்போ லிட் ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான கமகமான கலர்ஃபுல்லான நம்ம காலிஃப்ளவர் புலாவ் வந்து ரெடியாக இருக்குது. பாருங்கள், ரைஸ்லாம் கூட எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. பாருங்கள், பல பலன்னு இருக்குது நம்ம புலாவ். வாசனையும் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ வாங்க, இது வந்து நம்ம சுட சுட பரிமாறிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான நம்ம வந்து காலிஃப்ளவர் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரைஸ்லாம் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. கலரும் வந்து நல்லா சூப்பராக, அந்த லைட்டாக வந்து கலர் வந்து மேரினேஷனில் அந்த மசாலாவுக்கும் அப்புறம் தக்காளியோட கலர் வந்து சேர்ந்து அருமையாக வந்திருக்கு. நல்லா வாசனையும் ஜோராக இருக்குது. ரொம்ப ஈஸியான ரெசிபியும் ரொம்ப டேஸ்டான ரெசிபியும். ஸோ இந்த குழந்தைங்களாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.